இமாச்சல பிரதேசத்தில் விபத்தில் சிக்கி சைதை துரைசாமியின் மகன் மாயமான நிலையில் சட்லஜ் நதியோரம் பாறை ஒன்றில் மனித மூளையின் பகுதி என கருதப்படும் உடற்பாகம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி இமாச்சல பிரதேசத்திற்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்றார். கஷாங் நாலா பகுதியில் அவர் சென்ற கார் விபத்தில் சிக்கி சட்லஜ் ஆற்றில் கவிழ்ந்தது. இதில் கார் ஓட்டுநர் தஞ்சன் உயிரிழந்தார். வெற்றியுடன் சென்ற கோபிநாத் என்பவர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் நிலைமை என்னவென்றே தெரியாத நிலையில் அவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தனது மகன் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என சைதை துரைசாமி வேதனையுடன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சம்பவம் குறித்து இமாச்சல பிரதேச காவல்துறை இயக்குநர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சட்லஜ் ஆற்றின் ஓரம் பாறை ஒன்றில் மனித மூளை போன்ற உடற்பாகம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அது டிஎன்ஏ சோதனைக்காக தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வெற்றியை தேடும் பணியில் தேசிய மீட்பு படை, இந்தோ திபெத் மீட்பு படை ராணுவத்தினர் ஈடுபட்டிருப்பதாகவும் அம்மாநில காவல்துறை இயக்குநர் கூறியுள்ளார்.